அண்மை செய்தி. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்து 100 நாட்களை கடந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் மற்றும் மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த இறந்து இன்றைக்கு 100வது நாள் ஆகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் அவரது நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அவரது 2வது மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக, கொரோனாவுடைய தாக்கத்தின் காரணமாக சிகிச்சை பலனின்றி கேப்டன் விஜயகாந்த் உயிரிழந்தார். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களையே அந்த நினைவலைகள் உலுக்கியிருந்தது. கண்ணீரோடு பல லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் அஞ்சலி அவருக்கு செலுத்தினார்கள். சென்னை தீவுத்திரையில் வைக்கப்பட்ட அவரது உடலை கோயம்பேடு அலுவலகத்திற்கு அந்த மூங்க வாகனங்களில் கொண்டு சென்றபோது ஏராளமான மக்கள் குவிந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் திரையுலகம், தேமுதிக தொண்டர்கள், அதே போன்று ரசிகர்கள் அனைவருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்திய அந்த ஒரு துக்க நிகழ்வை நம்மால் பார்க்க முடிந்தது. மக்களுக்கு பல்வேறு அளப்பரிய பணிகளை கேப்டன் விஜயகாந்த் செய்திருக்கிறார். இன்றைய தினம் இத்தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கேப்டனுடைய மறைவிற்கும் அதே போன்று கேப்டனுடைய நினைவிடத்திற்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அண்மையில் கூட கேப்டனுடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதே போன்று தேமுதிகவுடைய அலுவலகத்துக்கு சென்று கேப்டனுடைய அந்த அலுவலகத்திற்கு அமர்ந்திருந்து அந்த தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தோடு ஆலோசனை நடத்திய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அவங்களுடைய அந்த இடத்தில் நேருக்கு சென்று மலர் தூவி அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உடன் அவரது 2வது மகன் சண்முக பாண்டியன், அதே போன்று தேமுதிகவுடைய ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக கேப்டன் விஜயகாந்தனுடைய அந்த இழப்பு என்பது தமிழகத்திற்கு ஒரு பேர் இழப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அங்கு ஏராளமான கேப்டன் விஜயகாந்தனுடைய ரசிகர்கள், கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் என அனைவருமே இந்த 100வது அந்த நாளில் அவருக்கு நினைவஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.